அண்ணா ஹசாரேவின் உண்ணாவிரத போராட்டத்தை ஒடுக்க தேவையற்ற நிபந்தனைகளை விதிப்பது மனித உரிமை மீறல் என்று பாரதிய ஜனதா தலைவர் நிதின் கட்காரி கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் ஏன் தலையிட முடியாது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவர கோரி ஆகஸ்ட் 16 டில்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக காந்தியவாதி அண்ணா ஹசாரே ஏற்கனவே அறிவித்திருந்தார். ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரதத்துக்கு அனுமதி மறுத்த போலீசார் பெரோஷா கோட்லா மைதானம் அருகில் உள்ள ஜெயபிரகாஷ் நாராயண் பூங்காவில் உண்ணாவிரதம் இருக்க அனுமதி வழங்கினர். 3 மேல் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது, 5,000 பேருக்கு மேல் திரளக்கூடாது என்றெல்லாம் பல நிபந்தனைகளை டில்லி போலீசார் விதித்தனர். இதை ஏற்க முடியாது என்று ஹசாரே குழுவினர் மறுத்தனர். காலவரையற்ற போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததால் 16 கூண்டோடு சிறை செல்வோம் என்றும் அண்ணா ஹசாரே அறிவித்தார். இந்நிலையில் உண்ணாவிரதத்திற்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் தலையிட வேண்டுமென பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அண்ணா ஹசாரே அவசர கடிதம் ஒன்றை சனிக்கிழமை அனுப்பினார். அந்த கடிதத்தில் ஜனநாயக வழியில் நடத்தவுள்ள போராட்டத்தை போலீஸ் நசுக்க பார்ப்பதாக புகார் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்து பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் போலீசின் முடிவில் பிரதமர் எந்த விதத்திலும் தலையிட முடியாது என்றும் ஹசாரேவின் குறைகளை போலீஸ் தான் தீர்க்க முடியும் என்றும் எனவே டில்லி போலீசை அணுகி குறைகளை பேசி தீர்ப்பதுதான் சரியாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நிதின் கட்காரி டில்லியில் பேட்டியளித்தார். ஹசாரே போராட்டத்திற்கு போலீசார் விதித்த நிபந்தனைகள் அடிப்படை உரிமையை மீறுவதாக உள்ளது என்றும் அடிப்படை உரிமை மீறப்படும் போது பிரதமர் ஏன் தலையிடக்கூடாது என்றும் காட்டமாக கேட்டார். केवल सरकार के खिलाफ बोलते हैं इसलिए इस प्रकार के रिस्ट्रिक्शन लाना ये आपातकाल की झलक है और मुझे लगता है प्रधानमंत्री ने जो जवाब दिया है वो बहुत दुर्भाग्यपूर्ण है. ராம்லீலா மைதானத்தில் பாபா ராம்தேவ் போராட்டத்தை நசுக்க மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் இப்போது அண்ணா ஹசாரேவுக்கு எதிராக விதிக்கும் நிபந்தனைகளை பார்க்கும்போது எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்துகிறது என்றும் நிதின் கட்காரி கூறினார்.